சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி தான், நியூஸ் கலெக்ஷன் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வீடியோ பண்ணது வந்து கந்தன் சீரிஸ் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டு அந்த கந்தன் சீரிஸை எப்படா மக்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த கந்தன் சீரிஸில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. இந்த விஷயங்கள் மட்டும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே ஒரு ஒரு பாதி கடலை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கந்தன் சீரிஸை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நடக்கிற கல அரசியலும் இங்கே நடந்துகிட்டு இருக்க ஆதி அரசியல் எல்லா அரசியலுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தங்க உள்ள வந்து ஆரம்பிச்சா பாருங்க, அப்போ இருந்து இந்த மனித இனம் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டுச்சுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த கந்தன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இம்பாக்ட் கிடையாது. ஸோ அதுக்காக இதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட வேணாம், அவங்க தேடி வரட்டும், மக்களுக்கு புரிஞ்சு ஓகே ஆமாம் அதில் விஷயம் இருக்குது அப்படின்னு வரட்டும், வந்தால் தான் அதுக்கோட வேல்யூ இருக்கும். இன்னும் ரெண்டு சீரிஸ் தான் இருக்குது, 17 போட்டோம், 18 19 ரெண்டு தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டை முடிக்கிறக்குள்ளேயும் நீங்கள் முதல் ஏற்கனவே போட்டதை கொஞ்சம் பாருங்கள், திருப்பி எடுத்து ஒரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு புதிய புது ஒரு விஷன் கிடைக்கும். இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவையும் இந்த வரலாற்று ரீதியாக படிக்கக்கூடிய கந்தன் முருகன் சிவபெருமான் இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ கந்தன் சீரிஸ் நான் போடணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் போட்ட வீடியோஸ்க்கெலாம் கொஞ்சம் அவங்களுடைய ஆதரவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ஆதரவை அதிகப்படுத்துங்க. ஸோ ஆதரவுன்னு சொல்கிறது என்ன, லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர்ஸ். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கணும், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்ற ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதே இல்லை, சும்மா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி சும்மா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு விஷயம் புரிய போகுதில்லை. நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா கீழே கருத்தில் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தமிழ் டைப்பிங்கில் வந்துருக்கு, இங்கிலீஷ் டைப்பிங் இருக்குது, எல்லாமே எல்லாருக்கும் டைப் பண்ண தெரியும், வாய்ஸ் ரெக்கார்ட்லேயே பேச முடியும், எல்லாமே இருக்குது, டெக்னாலஜி உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். சரி ஓகே, ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் கலெக்ஷன் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்லப்பிராணிகள் வளர்க்குறாங்கல்ல, இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்குறது வந்து இப்போ அதிகரிச்சு இருக்குது. ஒரு அது அப்புறத்தே அதிகரித்து தானே இருக்குது, எல்லாருமே செல்லப்பிராணிகள் வளர்த்துட்டு தானே இருக்காங்க. விஷயம் என்னென்னா, அதுக்கு லைசன்ஸ் வாங்க சொன்னாங்கல்ல சென்னையில், அங்கே வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும், செல்லப்பிராணி வளர்க்க கிளி வளர்க்குறாங்க, கிளி வளர்க்கக்கூடாதுன்ட்டாங்க, நாய் பூனை இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்கல்ல, வளர்க்குற உயிரினங்களுக்கு செல்லப்பிராணிகளுக்கான லைசன்ஸ் வேணும், உரிமை வாங்கணும். அந்த உரிமை வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து அந்த அனுமதி கிடைக்கும் அப்படின்றாங்க. இது எதுக்காக அப்படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, திருநாய்கள் கடிக்குதான், அனிமல்ஸ் வந்து பிரச்சனை கொடுக்குதா மனிதர்களுக்கு, அனிமல்ஸ்னால மக்களுக்கு அச்சுறுத்தல் நடக்குதா, என்னங்க நான் கொடுமை. மனிதர்கள் தான் விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அது வாழ்ந்த பகுதியில் இடத்தெல்லாம் அழிச்சு கொண்டு குமிச்சு அங்கே வீடு கட்டிடுறோம், அது ஏற்கனவே வாழ்ந்தது மெமரிஸ் இருக்குது, ஜெனட்டிக் மெமரிஸ். ஸோ அது வருது பார்க்குறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தா காடு மாதிரி இருந்துச்சு, திருப்பி வந்து பார்த்தா வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. அது திறந்து தான், அதாவது மனிதர்கிட்டருந்து தான் விலங்குகளை பாதுகாக்கணும், இங்கே அப்படியே உல்டாக நடந்துட்டு இருக்கு, அனிமல்ஸ்ட்டருந்து மனிதர்களை காப்பாற்றுறாங்களாம், இது என்ன கொடுமைன்னு தெரியல. ஸோ இந்த நாய்கள் பூனைகள் வளர்க்குறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் மனிதர்களுக்கு அதிகமாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ தெருநாய்களோட பற்றி நியூஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கப்புறம் விலங்குகள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா அது லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. லைசன்ஸ்னு வந்துருச்சுனாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருன்னு அர்த்தம், அதாவது கவர்மெண்ட்டை போய் நான் இந்த மாதிரி ஒரு நாய் வளர்க்குறேன், இந்த மாதிரி ஒரு பூனை வளர்க்குறேன்ற மாதிரி கேட்க போயிருவீங்க. அப்படி கேட்க போயிட்டீங்கனாலே லைசன்ஸுக்கு அதுக்கு டேட் என்ன, அது என்ன ப்ரீடு, எந்த ஒரு இடத்துலேருந்து வாங்கினீங்க, எந்த இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் போயிடும். அதுக்கு வேக்சின் போட்டிங்களா போடலையா, எந்த வேக்சின் போட்டிங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உள்ள ஃபுல்லாக போகுதுன்னா மனுஷனுக்கு எப்படி குத்துனால வேலை கொடுப்பேன்னு சொன்னாலும், அதே மாதிரி வேக்சின் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் தான் விலங்குகள் நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த விலங்குகளுக்கு இவங்க என்ன குத்துறாங்க, வாலாட்டி படம் பார்த்தவங்களும் தெரியும். ஸோ டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. ஒன்றிய அரசு வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த நாய்களை பற்றி, இது ஏன் இந்த மாதிரி உளவியல் தாக்குதல், அதை என்னென்னு ரிசர்ச் பண்ணுங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, எதுக்கு திடீர்னு இந்த நாய்கள் இப்படி கிடைக்குது. ஏன்னா நீதிபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, ஏன்னா இவ்வளோ நாள் இந்த கேசஸ் இல்லை, இப்போ திடீர்னு வந்து நாய்கள் கிடைக்குது, நாய்கள் பண்ணுது, நாய்கள் நியூஸாக அதிகமாக பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 2 நியூஸ் நான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. திருநாய்கள் நம்ம ஏரியாவில் அது வாடி சுற்றி இருக்கோம், சூன்னு சொன்னாலும் ஓடி 2 கிலோமீட்டர் ஓடி தரும், அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும். பட் இப்போ ஏன் இது அக்ரெசிவாக மாறுது, இது அக்ரெசிவாக மாறுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் கொண்டு வந்து ஃப்ரீக்வன்சியாக இந்த 5G பஸ்ஸுக்கு, இப்போ 7G ஜீன் போகிறாங்க இல்லை, இந்த ஜீனாலையா இல்லை இவங்க கொடுக்குற ஜீன் ஊசியனாலையா அப்படின்ற விஷயங்கள் குளறுபடி இருக்குல்ல, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்றது உங்களுக்கே தெரியும், நமக்கு டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. இந்த விஷயங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், திடீர்னு ஏன் இந்த நாய்கள்லாம் கிடைக்குது அப்படின்றது நம்மளே முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த கேள்வி மொதல் உங்களுக்கு வந்துருக்கணும், ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு எல்லா நாய்களுக்கும் இந்த மாதிரி வெறி பிடிக்குது, திடீர்னு அந்த நாய்களுக்கு வெறி பிடிக்கிற காரணம் என்ன அப்படின்றது தேடி இருக்கணும்.
அப்படி தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டிராப்ட் கிடச்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, கூட்டி போய் இவங்க தான் வேக்சின் ஊசி போடுறாங்க, அதாவது வெறி பிடிக்காமல் இருக்க, அது ரேபிஸ் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஊசிலாம் இவங்க தான் போடுறாங்க. இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஊசி எல்லாம் போட்டு கட்டுப்படுத்துறது கவர்மெண்ட் தான், அரசாங்கம் தான் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது, இதான் இங்கே நியூஸை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நியூஸில் வந்தது, ரெண்டு நாய்கள் கடிச்சிருக்கு செங்கல்பட்டில், ரெண்டு சிறுவர்களை நாய் கடிச்சு அவங்க ஆபத்தான நிலையில் இருக்காங்களாம். ஸோ அந்த நாய்கள் கடிச்சு இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் நியூஸ் இருக்குது. இங்கே நாய்கள் கடிக்குதா, நாய்கள் வந்து மக்கள் அச்சுறுத்துதா, ஆமாம் அச்சுறுத்தல் கொடுக்குது. இதுக்கான காரணத்தை தேடுங்க, தயவு செய்து தேடி பாருங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொதல் ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன் அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ மொதல் ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த சொல்யூஷனை தான் இவங்க பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய அல்டிமேட் கோலாக என்ன இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த சொல்யூஷன் தான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த சொல்யூஷனை தான் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த சொல்யூஷனை நேரடியாக வந்து உங்கள்கிட்ட பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நீ பண்ணுற அப்படின்னு நீ கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, ஸோ கேள்வி கேட்டுருவீங்க, நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் பண்ணுற வேலை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரியாமல் இருக்கணும்னா மொதல் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும். அங்கே ஒரு பிரச்சனை உருவாகுது, அந்த பிரச்சனையை பார்த்து எல்லாருமே கடுப்பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயமா பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க, அந்த சொல்யூஷன் வச்சு இந்த பிரச்சனை தீந்தா போதும் தான் நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குமே அவனுடைய கோல் என்னன்னு. அவன் கொடுக்க வேண்டியது அந்த சொல்யூஷன், அவன் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவன் இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அதுக்கு அவன் சொல்யூஷன் வச்சிருப்பான். அந்த சொல்யூஷன் தான் அவனோட ஸ்கெட்சே. அந்த ஸ்கெட்சை பண்ணணும்னா முதல் உங்களுக்கு அதுக்கான ப்ராப்ளத்தை உருவாக்கணும். ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொண்டு வந்து கொடுப்பான். உங்களுக்கு விஷயம் புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு எல்லா இடத்துலையும். ஒரு பொலிட்டீஷியன்லேருந்து ஒரு எம்எல்ஏ, கவுன்சிலர், வார்டு உரிமையாளர்கள், இதில் இருந்து எல்லாமே இந்த ஒட்டுமொத்த செட்டார் கட்டமைப்பும் இப்படி தான் செயல்பட்டு இருக்கு. மொதல் ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்குவாங்க, இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிமாண்டை உருவாக்குவாங்க. உங்களுக்கு புரியுதா, எல்லா மண்டலையும் இன்ஜினியர்ஸ்னா கெத்து கெத்துன்னு உருவாக்கி தெருவில் தடுக்கி விடுந்தா நாலஞ்சு பேர், நாலு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க இன்ஜினியர். எங்கே என்ன என்னடா பண்ணுறீங்க கேட்டால் ஸ்விக்கியில் எவ்வளோ ஆகுறேன்றாங்க, இப்போ வண்டி ஓட்டி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிட்ட 7 லட்சரூபா செலவு பண்ணி இன்ஜினியர் பிடிச்சி அப்படின்னு கேட்டால் வேறு வழியில் வேலை அடைக்க மாட்டேன்றாங்க. என்ன கடை கொடுமை அது. சரி ஓகே, ஐடி செக்டர்லாம் எல்லாருமே ஐடி ஐடி ஐடினா கெத்துன்னு சொல்லி ஓடினாங்க. ஐடி செக்டரில் போய் பார்த்தா ஐடி ஃபீல்டு டவுன் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ஏஐ டெக்னாலஜி வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்றாங்க. உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயம், உங்களை சுத்தல விட்டுகிட்டே இருக்கணும். இது படித்தா உங்களுக்கு ஃபியூச்சரில் பிளானிங் சொல்லுவாங்க, ஆனால் ஃபியூச்சரில் அதுக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி உருவாக்கி அந்த ஃபியூச்சர் பிளானிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் படித்தது என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த காசில் எங்கே போகும், அதுக்காக வச்சு ஆரம்ப நான் பாருங்க அவன்கிட்ட போயிடும். இப்படி தான் அவங்களுக்கு பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த மக்கள், சாதாரண மக்கள் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே சாகணும், அதுதான் அவங்களுக்கு தேவை, வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. அவங்க மேலே இருந்து ஆண்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மேலே இருக்கவங்க ஆளணும் அப்படின்னா கீழே இருக்கவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். ஒரு டைம் சொல்லியிருந்தேன், இந்த ஒருவா ஷாம்பு கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது நீங்கள் நிறைய பேர் ரிமெம்பர் பண்ணீங்க கமெண்ட்டில், ஒரு 5-6 பேர் ரிப்ளை பண்ணீங்க அந்த ஒருவா ஷாம்பு கதை சொல்லுங்கள். அதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த நீ ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடை இருக்குது, ஒரு பலசர கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலசர கடையில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வாங்குறாங்க. ஷாம்பு வந்து ஒருவா ஷாம்புன்றது தான் அதிகமாக இருக்கும் அந்த கடையில், அதுதான் அதிகமாக இருக்கும். இந்த 250 ரூபா எம் அந்த ஷாம்புலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாட்டிலில் இருக்கும் பாருங்க, அது 1 இல்லை 2 தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆனால் இந்த ஒருவா ஷாம்புன்றது ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க, நிறைய ஃப்ளேவர் வேறு வச்சுருப்பாங்க. ஏன்னா அடித்தட்டு மக்கள், அதாவது மெஜாரிட்டி பீப்புள், அந்த ஒருவா ஷாம்பு தான் வாங்குவீங்க. அதை ஷாம்பு கடைக்காரன் வந்து சம்பாதிக்கிறது அந்த 200 ml இருக்கு பாருங்கள், அதை பெரிய பாட்டில், பாட்டிலில் இருக்கிற ஷாம்பு விற்கிறான் பாருங்கள், அதனால அவன் சம்பாதிக்கலை. ஒருவா ஷாம்பு விற்கிறான் பாருங்கள், அந்த ஒருவா ஷாம்பு வாங்குறான் பாருங்கள் கன்சியூமர், அந்த கன்சியூமர் வச்சு தான் அவன் சம்பாதிக்கிறான். ஸோ அவனுடைய டார்கெட் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அடித்தட்டு மக்கள். கீழே இருக்கீங்க பாருங்க, இந்த 1 ரூபா ஷாம்பு வாங்குறீங்க பாருங்க, இந்த 1 ரூபா ஷாம்பு வாங்குறவன் தான் அவனுடைய முதலாளி, அவனுடைய டார்கெட்டே. ஸோ இவ்வளோ பெரிய ஃபேக்டரியை உருவாக்கி 200 ரூபா 300 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறான் பாருங்க, அந்த 200 ரூபா 300 ரூபாவில் ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது, ஏன்னா அதை வாங்குற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த 1 ரூபா ஷாம்பு வாங்குறவன் கோடிக்கணக்காக இருக்கான். ஸோ இது மாதிரி தான் அவங்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. ஒரு கார்பரேட் இந்த அளவுக்கு யோசிக்குது அப்படின்னா அந்த 1 ரூபா ஷாம்பு கதை இதுதான். அப்போ அந்த 1 ரூபா ஷாம்பு வாங்குறதுலாம் யார், யாரெல்லாம் 1 ரூபா ஷாம்பு வாங்கி பிடிக்கிறீங்களோ நாம தான் அவங்களோட கன்சியூமர். அதாவது அந்த பிரமிடை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற அந்த 1 ரூபா ஷாம்பு கதை. இதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது நம்ம கிட்டில, குட்டி ஸ்டோரின்றது நிறையா இருக்குது, அதை அப்பப்போ டைமிங் பார்த்து கொடுப்போம். இப்போ நம்ம விஷயத்தை பார்ப்போம். டெல்லி மும்பை அங்கே தண்ணி தட்டுப்பாடு, பயங்கரமான தண்ணி தட்டுப்பாடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர தண்ணி தட்டுப்பாடு. இதனால் இப்போ என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னா, தண்ணியில் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நாள், இல்லை அதாவது அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பயங்கரமான மழை பெஞ்சு வெள்ளம் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியக்கூடிய வரவே இல்லை பார்ப்போம்.
இப்போ ஒரு வீடியோ கிளிப்ஸ் மேல பாத்தீங்கல்ல, அந்த வீடியோ கிளிப்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க, டெல்லியில வந்து ஒரு ஒரு தனிலாரி வந்திருக்கு, ஒரே ஒரு தனிலாரி வந்திருக்கு, கையில ஃபுல்லா எல்லா டீமும் பிடிச்சி வந்திருக்காங்க. எப்படி நம்மளுடைய போக்கின் படத்துல வடிவேல் ஓடுவார் பாத்தீங்களா, டீப் பின்னாடி மாட்டி ஓடுவார், எல்லாரும் தனித்தனி ஓடுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எங்க நடந்திருக்குன்னா இப்ப டெல்லியில நடந்திருக்கு. ஒரு தனிலாரி வந்திருக்கு, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வண்டி டேங்கர் மேல ஏறி எல்லார் வீட்லயும் பைப்பு, எல்லா கையிலயும் பைப் வச்சிருக்காங்க, பைப் வச்சு தண்ணியை பிடிச்சி சண்டை விட்டு அடிச்சு உருள்றாங்க. இந்த வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க, இது ஏதோ ஒரு படத்துல வரல, டெல்லியில இப்ப நடந்துட்டு இருக்குது. சோ கத்தி படத்தை பாத்திருப்பீங்க, கத்தி படத்துல இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துருக்கும். 2014 கத்தி படத்துல இந்த சீக்வன்ஸ் வருது, ஒரு தண்ணிலாரி வரும், எல்லாரும் தண்ணிக்காக அடிச்சு சாவாங்க. எங்க நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, தலைநகர் சென்னையில. இப்ப இது எங்க நடந்திருக்கு, தலைநகர் டெல்லியில. புரியுதா உங்களுக்கு? சோ ஓகே, விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2014 இருந்து இப்ப 2024, 10 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்த நீங்க கண்ணில் பாத்துட்டு இருக்கீங்க. இது சென்னை தலைநகர்ல ஸ்கெச் பண்ணிருப்பானுங்க, அதாவது சென்னையில வந்து கத்தி படத்துல தண்ணி நிப்பாட்டினால இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. ஆனா இப்ப டெல்லியில இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதனால தலைநகரம் உங்களுக்கு புரியுது. ஆனா சிமிலாரிட்டி என்னன்னா தலைநகரம். இதெல்லாம் படத்துல இருக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதுதான் விஷயம், அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது இந்த சப்கான்சியஸ் மெமரியில பதிய வச்சிருவானுங்க. பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நடக்கும் போது இது ஆமால அந்த படத்துல நடந்து சொல்லியிருக்கனே அப்படின்னு உங்களுக்கு, நீங்க சாதாரணமா எடுத்து கடந்துட்டு போயிருக்கீங்க. அவன் பண்ணக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டு தான் பண்ணுவான். இதுக்கான காரணன்றதுன்றது நீங்க தேடி வரதுக்குள்ளேயும் அவன் இந்த விஷயத்த முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிருவான். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு விஷயத்த இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏய் இந்த விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தேடி வருவீங்க. நீங்க இந்த விஷயத்த தேடி வர்றதுக்குள்ளேயும் அவன் அடுத்தடுத்து பிளானை போட்டு போயிட்டே இருப்பான். நீங்க அடுத்த பிளான தெரிய வரக்குள்ளே அது அடுத்த அவன் உங்களோட ஒரு 100 அடி 150 அடி முன்னாடி தான் இருக்கான். ஸோ நீங்க அவனை பிடிக்க முடியாது. அப்ப பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவேர்னஸ் ஆகணும். இதுக்கப்புறம் அவனோட திட்டம் இங்கே நடக்கும் போது அதுல இருக்க கேள்விகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஓகே இப்படி இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க தயாராகிக்கணும். ஒரு படம் 2014 வந்த படத்துக்கு ரிசல்ட் 2024 வருதா, இந்த மாதிரி தான். ஸோ அவனோட லாங் டைம் பீரியடோட ஸ்கெட்சை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இது கூடிய ஒரு வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ பொருளாதார வீழ்ச்சி, எக்கனாமிக் கிரேஷன் சொன்னாங்க இல்லை, இப்போ அமெரிக்கா விழ போகுது, பெட்ரோல் டாலர் வந்து கையொப்பம் வந்து துபாய் கையெழுத்து முடிஞ்சு வச்சு, அவங்க போட்ட ஒப்பந்தம் முடிஞ்சு வச்சு, பெட்ரோல் டாலரை வச்சு தான் உலகமே சுழண்டுகிட்டு இருக்கு. அமெரிக்கா மேலே உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பெட்ரோல் டாலர். பெட்ரோல் டாலர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கா டவுன் ஆயிரும், அமெரிக்காவோட டாலர் மதிப்பு குறைஞ்சிரும். டாலர் மதிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா டாலர் மதிப்பை வச்சு அந்நிய செலவாணி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்தியா மற்ற பல நாடுகள் வந்து டாலர் மதிப்பை வச்சு தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரேடிங் எல்லாமே டவுன் ஆகும், அதாவது அமெரிக்க டாலர் கீழே விழுந்துச்சுன்னா இந்தியாவில் விலைவாசி கூடும். விலைவாசி கூடுன்றதை விட இந்தியாவோட பண மதிப்பு இருக்கு பாருங்க, அது பண மதிப்பு கீழே இறங்கும். இப்படி பே ஏன்னா அமெரிக்க டாலர் தான் வாங்கி குமிச்சிருக்கீங்க. இந்தியாவோட அந்நிய செலவாணின்னு சொல்லிட்டு அமெரிக்க டாலர்ஸ் குமிச்சு வச்சிருக்காங்க, எத்தனை 100,000 கோடி வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. 100,000 கோடியும் இப்போ அமெரிக்க டாலர் டவுன் ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு அப்படின்னா 100,000 கோடி குப்பை தானே, அந்த குப்பையை வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ எவ்வளோ பெரிய கடனாளியாக மாறுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த கடனாளி எங்கே கட்டுவாங்க? அந்த 1 ரூபா சாம்பு யாரு? நம்ம தள்ளலாம் கட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பொருளாதாரம் விழப்போகுது, அமெரிக்கா கீழே விழப்போகுது, அதுக்கு எல்லா நாட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்கல் கிரஷ் ஆக போகுது அப்படின்றது இதான் விஷயம். இதை பற்றி தான் இணையதள பொருளில் ஒரு வீடியோ போட்டுருப்பாரு, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கடைசி கூட கொடுக்குறேன், பாருங்க. விஷயம் இதான், மேட்ரு பொருளாதாரம் விழப்போகுது, விழுந்ததுக்கு அடுத்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி தட்டி வேர்ல்டு வார் 3 கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் இனிமேல் பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு நியூஸும் நீங்கள் நோட் பண்ணிட்டே இருங்க, ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு சுட சுட செய்திகளாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருச்சுல, அதை பற்றியும் பார்ப்போம். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசினா எந்த யூடியூபரும் பேச மாட்டானுங்க, பேசினா மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் பேச மாட்டாங்க. நம்ம ஆனால் பேசி தான், நம்ம பேசுறது எல்லாமே கான்சுவேசி தெரியுதானே, அப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லை. அப்புறம் என்ன, நம்ம வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தானே, நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஓகே, இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் எவ்வளோ நாள் அவங்க போராடி இருக்காங்கன்றத வீடியோ கிளிப் போடுறேன். நியூஸில் சொன்னது இந்த 690 நாள் நடைபெற்று வரும் போராட்டத்தை மதிக்காமல் தமிழக அரசு கிட்டத்தட்ட வந்து 5 கிராமங்களை வந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலம் நிலம் கையகப்படுத்துவதாக அறிவிப்புகளை நாளேடுகள் வெளியிட்டு தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இதனால வந்து தற்போது வந்து கடும் கோபத்திற்கு ஆளான ஏகனாபுரம் கிராம மக்கள் தற்போது ஒரு முக்கிய முடிவு எடுத்து இருக்கிறார்கள். குறிப்பாக என்னவென்று சொல்லுவதென்றால், இந்த விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழிக்கும் தமிழக அரசை கண்டித்தும், விவசாயத்தை விவசாயிகளை காப்பாற்றாத தமிழக அரசை கண்டித்தும் வகையில வரும் திங்கட்கிழமை என்று இந்த அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு சென்று தஞ்சம் கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த தங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என்று கருதி அண்டை மாநிலத்தில் அகதிகளாக வாழலாம் என கூறி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். வரும் திங்கட்கிழமை காலை வந்து கிராம மக்கள் ஒன்று கூடி அந்த நம்ம சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். 690 நாள் போராடி இருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் போராடி இருக்கு, 690 நாள்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் போராடி இருக்காங்கன்னு பாருங்க. இது என்னைக்கா நியூஸ்ல பாத்தீங்களா? நீங்க பிரேக்கிங் நியூஸா பாத்திருக்கீங்களா? கிடையாது.
வேற இதெல்லாம் உனக்கு அது எது வெளியே வரணுமா தானே வரும். பறந்துடும் விமானத்துக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யறது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி. ஸோ விஷயம் புரியும் நினைக்கிறேன். இந்த பறந்தூர் விமான மேட்டரை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அங்க போராடின மக்கள் வெக்ஸ் ஆகி இதுக்கு மேல இந்த அரசாங்கம் நமக்கு உதவியே செய்யாதுன்னு சொல்லிட்டு அண்டை மாநிலங்களில் தஞ்சம் போக போறாங்க. அதாவது நீங்க எங்களை அகதியெல்லாம் ஏத்துக்கங்கடா, எங்களை தமிழ்நாடு எங்களை பாத்துக்கல, நாங்க பரதேசியா வந்து உங்க ஊர்ல தஞ்சம் பொழைச்சுக்கிறோம், எங்களுக்கு இந்த நாடே வேணாம், இந்த மாநிலமே வேணான்னு போறாங்க. இது முக்கியமான ஒரு நியூஸ். எப்படி இந்த கத்தி படம் பார்த்தீங்கல்ல, நாங்கள் வேணா ஒரு 6 பேர் சூசைட் பண்ணவா, அப்போதான் பிரேக்கிங் நியூஸாக மாறும், அந்த மாதிரி ஆகி போச்சு. மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்த விட்டு அவனுங்களே வேட்டம், உங்களுக்கு புரியுதா, உங்களை நீங்களே இந்த இடத்த விட்டு ஓடுற அளவுக்கு பண்ணுறாங்க. எல்லாம் அரசாங்கம் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, நமக்காக தான் வாழுது, தமிழர்களுக்காக தமிழருக்காகவே இவங்க தான் பேசுகிறாங்க. விடுதலை ஆச்சுன்னு இருக்காங்க, அங்கே விடிஞ்சா போச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க, விட்டா போகுதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா விஷயம், இந்த விஷயத்த இந்த மண்ணை விட்டு நீங்கள் உங்களை பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அடிச்சு விரட்ட முடியாது, நீனே இந்த இடத்த விட்டு ஓடணும். அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு வாழ்வாதாரம் என்னது, விவசாயம் ஒருத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், அதை நிலத்தை பிடுங்க, தண்ணி வர விட தண்ணியை பிடுங்க, வெள்ளம் மருந்தா நிவாரணம் கொடுக்காத. இப்படி உங்களுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு இடத்த அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இங்கே இருந்து சாகுறத விட எங்கிட்ட போய் அகதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் போயிடுவோம். அந்த நிலைக்கு இப்போ அந்த பறந்தூர் விமானத்தில் நிலையம் இருக்குல்ல, அந்த ஏரியா மக்கள் ஆகிட்டாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க, ஐ மீன் இந்த திங்கட்கிழமை கிளம்புறாங்க இங்கேருந்து. இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? இது பிரேக்கிங் நியூஸாக நியூஸாக போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு, பட் ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். இப்படி ஒரு அவலநிலை ஏன் வரணும், 600 நாள் ஏன் அவங்க போராடணும்? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, நீங்கள் அவங்க தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்க அந்த ஏரியாவில், அது வேறு விஷயம். அவங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் போராடினாங்க, அவங்க மக்களுக்காக தான் நீங்கள் ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை தானே உங்களோட வேலை. அதை விட்டுவிட்டு விமான நிலையம் கட்டுறேன், அது கட்டுறேன், விமான நிலையம் யாருக்கு? அந்த மக்கள் போக போகிறானா? விவசாயி வந்து ஏர்போர்ட்டில் ஏறி போக போகிறானா? எங்களுக்கு விவசாயம் பண்ணுறோம், நாங்கள் வந்து அமெரிக்கா போகணும், எங்களுக்கு பயிர் வாங்குறதுக்கு மாட்டுக்கடன் வாங்குறதுக்கு அமெரிக்கா போகணும், எனக்கு ஃப்ளைட்டை கட்டி கொடுங்கன்னு எவனா கேட்டானா? எவனும் கேட்கல. இவங்க டெவலப்மெண்ட்னு சொல்லி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கோம்னு சொல்லி கூட்டி இருக்கவனை சாவடிச்சுட்டு இருக்காங்க. அடிப்படையாக இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்காக தான் அதிகாரம். அந்த சாதாரண மக்களுக்கான அதிகாரமே இங்கே கிடைக்கல அப்படின்னா, கார்பரேட்டுக்காகவும் பணக்காரனுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் வேலை செய்யும் அப்படின்னா, இந்த அரசாங்கம் எதுக்கு உங்களுக்கு? இதான் விஷயமே. இந்த அரசாங்கம் கட்டமைப்பு நமக்காக வேலை செய்யுது, நம்ம தான் அந்த அரசாங்கத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு அந்த அரசாங்கம் வேலை செய்யாது. இது என்னைக்கு உங்களுக்கு புரிய போதோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓட்டிங் சீனு, இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா, இந்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கான்ஸ்பிரசி தியரி இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்போ புரிஞ்சானாச்சும் இங்கே வெளியே வரீங்களா பாப்பா, அதுக்குள்ளேயும் நான் அடுத்த லெவல் போயிடுவான். அவேர்னஸ் ஆகுங்க, எல்லாமே உங்க கழுத்து நெரிச்சிட்டு இருக்கானுங்க. என்னைக்கு இது மொத்தமா அனுப்ப போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பாருங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்குல்ல, புரியல. இந்த நாள் உனக்கு மட்டும் ரிப்பீட் ஆகலடா, நீ செத்தா எனக்கும் ரிப்பீட் ஆகுது. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதோ நடக்குது நடந்துட்டு போட்டா, எனக்கு as per plan மாநாடு நடக்கணும், சிஎம் சாகணும், அதோட பழி அந்த ரஃபீக் மேல விழணும், கலவரம் வெடிக்கணும், கலவரம் வெடிக்கணும், கலவரம் வெடிக்கணும். பாஜக நிர்வாகி நடு ரோட்ல வச்சு வெட்டி சென்னையில. சோ உங்களுக்கு விஷயம் புரியுது, இந்த கொலை கடத்தல் இதெல்லாம் அதிகமா எப்போ நடக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரௌடிசம் அதிகமாக இருக்கக்கூடிய பீரியட் எப்போன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்விட்டரில் போய் செக் பண்ணுங்கள், நிறைய விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்படி ஒரு நியூஸ் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, அதே பாஜக சம்மந்தப்பட்ட ஒரு ஹிந்து முன்னணி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் கொஞ்ச நாள் பாடி என்ன பேசியிருந்தார், இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊண்டணும்னா எக்காரணம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தார். சென்சிட்டிவ் ஆச்சு, அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. எல்லாம் ஓகே, என்ன மனநிலையை உருவாக்கி என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அவர் எந்த ஒரு குரூப்பை சேர்ந்தவர்னு சொல்லி பாருங்கள். இதே பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணார், டிசிபி பாண்டியன் என்ன குரூப்னு ஒன்று தெரியும். ஸோ இந்த டிசிபி பாண்டியன் என்ன பண்ணிட்டுருக்காரு, ராமர் படத்தை எரிக்கிறது, பரசுராமன் படத்தை எரிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காருல. இந்த ராமர்ன்றது யார், இந்த இங்கே சொல்லக்கூடிய இந்த ஹிந்துன்னு சொல்லக்கூடிய ஆட்களுடைய முக்கியமான விஷயம் தானே, ராமர் கோயில் 1000 கோடி கட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹிந்து முன்னணி சம்மந்தப்பட்ட ஒருத்தவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதான் கால் ஊன்ற முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே பாண்டியன் என்ன பண்ணிட்டுருக்காரு, அந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த பாண்டியனோட வீடியோஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவரோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ராமர் புகைப்படத்தை எரிக்கிற மாதிரி இப்படிலாம் கொண்டு வந்திருக்காரு. இது இதுக்கு பேர் என்ன, இது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ராமரை ஒருத்தன் வெறி உண்டு கடவுளை பார்த்துட்ருக்கான், ஒருத்தன் வெறி உண்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டுருக்கான் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் ஹிந்துத்துவ சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சொன்னார்ல அந்த விஷயந்தான். நீங்கள் இந்த ரெண்டு விஷயமும் அதை வார்த்தையை கூட சொல்லக்கூடாது யூடியூப் பொறுத்த வரைக்கும், அது கைடன்ஸில் பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த கா அதை ஆரம்பிக்கிறதுக்கான வித்து தான் இது ரெண்டுமே. இது எல்லாமே ஸ்கெட்சு, யாரை வச்சு யாரை பண்ணணும், எதை வச்சு எதை பண்ணணும். ஏன் இது வேற யாராச்சும் ஒரு நபர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லலாமே, ஒரு நபர் இப்படி பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி விஷயம் பேசிட்டாருன்னு சொல்லலாம். ஏன் சம்மந்தமில்லாமல் அந்த பர்டிகுலர் அந்த நேமை மென்ஷன் பண்ணணும்,
கேட்டால் ஸ்கிரிப்டில் இதெல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக. நம்ம மாதிரி ஆட்கள்லாம் தெரிஞ்சுப்போம்ல, அவங்க மாதிரி ஆட்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக நம்ம அதை டீகோட் பண்ணிடுறோம். அவங்க ஆட்களுக்கு மெசேஜ் கடத்தாத உள்ளே புகுந்து டீகோட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களாம் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே ரெடி, மெசேஜ் வந்துடுச்சு, சேஃப்டி ஆகிக்க. இந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இடங்களில் நிலம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் சென்னையில் இந்த இடத்துலலாம் நிலம் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சில குரூப்புக்கு தெரிஞ்சிருக்கும். இணையதள போராளிகள் எப்போவோ சொல்லிட்டாரு, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலம் வாங்காதீங்க, லேண்டு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. காரணம் என்னென்னா, இருக்க போகாத ஒரு இடத்துல போய் நிலம் வாங்கி யார் எல்லாம் வந்து நிற்க போகிறது கேள்வி குறி வச்சுட்டு அடுத்த லைன் போவோம். ரைடுக்கு ரெடியாக இருங்க. யார் சொல்கிறாரு? அமித்ஷா. அமித்ஷா சொன்னால் அது நடந்தே தீரும். ஏன்னா காவல்துறை இந்த மாதிரி முக்கியமான கட்டமைப்பு துறையெல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும். அவர் பெரிய ஒரு டிக்கெட்டில், பிஜேபியில் வந்து மோடிஜியை பார்த்து பயப்படுறீங்களோ இல்லையோ, இவரை பார்த்து பயந்தேறினா பெரிய டிக்கெட் வரு. ஸோ அந்த அமித்ஷான்றது வந்து சொல்லிட்டாரு ரைடுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவருக்கா. அதே மாதிரி நம்ம இவர் இருக்கார்ல, இந்த கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது சாட்பட்டா பரம்பரையில் ஒரு சீன் வரும். அது வந்து தலைவர் கலைஞரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்டாலின் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு நியூஸ் வரும், பரபரப்பாகிட்டு இருக்கும்ல. அந்த ஒரு நியூஸை கொஞ்சம் மைண்டில் ரிமெம்பர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். புரியும் நினைக்கிறேன், தெளிவாக சொல்ல தேவையில்ல. தேடுங்க, தேடினா விஷயம் புரியும். இவர் சொன்ன காரணத்துக்கு அர்த்தமும் புரியும். அவசர நிலை சட்டம் மக்களை அல்லாட செய்து கொண்டிருக்கிறது. எமர்ஜென்சி என்கிற பெயரில் இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு கருணாநிதியின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசை மத்திய சர்க்கார் கலைத்துள்ளது. வேற ஒரு மண்ணை போய் பிச்சு அகதியெல்லாம் போயிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல, இதுக்கு ஹேஷ்டேக்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இவர் 50வது பிறந்தநாள் கொண்டாட போறாருன்னு சொல்லிட்டு இங்க ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு தேவையில்லைன்றது உங்களுக்கு புரியல. ட்விட்டர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு செயலி தானே, மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயலி தானே. இது இந்த விஷயம் ஹேஷ்டேக்கில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. இந்த ஒரு ஒரு கிராம மக்களே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நானே இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கோம், எனக்கு இப்போ இங்கேருந்து எங்கள் வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது மனசு வரல, சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்தனால எனக்கு வந்து ஓகே டக்குன்னு தோண மாட்டுது. ஏன்னா சின்ன வயசில் வளர்ந்து இறந்து இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ஒரு ஜோன் இருந்துச்சு. வாடகை வீட்டில் இருக்க எனக்கே எப்படி இருக்குன்னா, அவங்க நிலம் வச்சு விவசாயம் பண்ணி அந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. இப்போ வந்து வேறு வழியே இல்லைன்னு போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு வழி தெரியுமா, அதில் ஒரு ரணம் தெரியுமா. அதை பற்றி ஹேஷ்டாக் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலை, எதுவுமே பண்ணலை. இவருக்கு 50வது பிறந்தநாள் வந்தால் என்ன வரட்டினா என்ன, அவர் கொண்டாடட்டும் அவங்க ஃபேமிலி கொண்டாடட்டும், நீங்கள் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சொத்து பங்கு கொடுக்க போகிறாரா, இல்லை பிறந்தநாளுக்கு வந்து இது உங்களுக்கு ஏதாச்சும் இலவசமாக ஏதாச்சும் செய்ய போகிறாரா, நீங்கள் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா அனுப்ப போகிறாரா என்ன. ஏதாவது எதை ட்ரெண்ட் பண்ணுன்றது தெரியாது. இந்த கூமுட்ட மக்கள் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என்றைக்கு மக்கள் எதுக்காக பேசணும் எதுக்காக பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ, எதுக்காக போராடணுன்றது தெரிஞ்சுக்கிறாங்களோ, யாரை பற்றி பேசணுன்றது தெரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ தான் உங்கள் வீடியோ விளம்பரம் இருக்கும். இல்லாட்டி கடைசரிக்கு ஒரு ரூபா சம்புக்காது சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஐயோ மீண்டும் மீண்டுமா இந்த ஏலியன் கதை வந்து இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹார்ட்வேர் பல்கலைக்கழகம் இருக்கலாம், அந்த ஹார்ட்வேர்ன்றது வந்து இது ஒரு ஹார்ட்வேர்டில் இருக்கும் அது கிடையாது, இங்கே ஒரு ஹார்ட்வேர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஆட்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அது நல்லா தீர்க்க விசாரித்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். அதாவது ஒரு பிராண்டு கொடுத்தாங்க அந்த ஹார்ட்வேர்ன்றது. அந்த ஹார்ட்வேரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏலியன் மம்ம மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். 4 வகையான ஏலியன்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று தண்ணிக்குள்ளே வாழ்றது, இன்னொன்று வந்து நிலவில் வாழ்றது, மனுஷங்களோட மனுஷங்களோட வாழ்றது, இன்னொன்று கிரே ஏலியன்ஸ் சொல்கிறாங்க. ஸ்க்ரல்ஸ் இருக்குல்ல முகம் சேஃப் ஷெட்டிங் அந்த மாதிரி வாழ்றது. இந்த 4 ஏலியனை பற்றி கொஞ்சம் தனியாக அந்த வீடியோவை தனியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஏலியன்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோ பண்ணலாம். இந்த ஏலியன்ஸ் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்க்குறேன். 13ஆம் தேதி, இது என்ன ஜூன் மாதமா, ஜூன் 13ஆம் தேதி இந்த நியூஸை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ட்விட்டரில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன், இந்த நியூஸ் மறந்துட்டேன்னா சரி திருப்பி சர்ச் பண்ணுவோம்னு செக் பண்ணி போட்டேன்னா அந்த நியூஸ் வந்துச்சு. ஜூன் 13ஆம் தேதி அந்த நியூஸ் வந்துச்சு. அது கீழே இன்னொரு நியூஸ் வந்துச்சு, 2020 இதே 13ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏலியனை பற்றி. அது என்ன நியூஸ் பாருங்க, மெக்சிகோ அரசு வந்து மனிதர்கள் போல இருக்க ஒரு சடலம், அதாவது ஏலியனோட பணத்தை கொண்டு வந்துட்டு முக்கியமான இடத்துல கான்ஃபரன்ஸ்லேருந்து பேசியிருக்காங்க. ஸோ இது இப்போ அப்பா டைம் ட்ரெண்டாக இருந்திருக்கு. இந்த நியூஸ் சிமிலராக 13ஆம் தேதி வந்திருக்கு. இது இது எப்படி என்ன, இது வந்து இந்த 13ன்ற கணக்கு உங்களுக்கு தெரியும், யாரை குளிக்கும் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியும்.
இவனுங்களாம் அந்த விஷயம் பண்ணுறாங்கன்னு தெரியுதா தெரியலையா? ஏலியன்ஸோ இல்லையா இருக்கு, வேற்று கிரகவாசிகள்லாம் இல்லையா இருக்கு, நம்மளை சம்மந்தப்பட்ட அதாவது நமக்கு மீறிய ஒரு விஷயங்கள் இந்த பூமியில் நடக்கலையா நடந்துட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றத பார்த்துக்கிறாங்க. அப்போ இப்போ ஏன் ப்ரோ சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மார்வல்ஸ் டிசி காமிக்ஸ்லாம் சொல்கிறானுங்க பாருங்க, இந்த ஃபேண்டசியான ஒரு விஷயங்கள்லாம் காட்டுறானுங்க பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட 80% உண்மை. அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக படமா எடுத்துட்டாங்கன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு படம் தான், ஒருத்தருடைய கற்பனையிலிருந்து உதித்த ஒரு துளிகள் தான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு மனிதனுக்கு கற்பனைன்னு வரணும்னா அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்காம வர முடியாது. அவனோட டிஎன்ஏக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது மனிதனோட டிஎன்ஏ பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சிந்தனைகளை பத்தி பிரெயினை பத்தி தெரிஞ்சாதான் இந்த விஷயங்கள்லாம் புரியும். எந்த டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏலியன்ஸ் பற்றிலாம் விஷயங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஜோ பைடன் வந்து இப்போ ரோபோ மாதிரி ஒரு இடத்துல நிகழ்ந்து இருக்கு, எல்லாரும் நின்று ஒரு இடத்துல சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஜோ பைடன் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்த பார்த்து கை கொடுத்து சிரிச்சுட்டு இருந்தார். ஒரு ரோபோ வந்து கொஞ்சம் நட்டு போல்ட்டு கொஞ்சம் தப்பாக செயல்பட்டுச்சுன்னா அப்படியே எங்கிட்ட திரும்பி பண்ணிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பல செய்கைகள், பல இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. என் இனிய எந்திரான்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல்னு சொல்கிறத விட ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி யார் எழுதியிருக்கா அப்படின்னா, சுஜாதா அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ஆடியோ லெவலில் கூட யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த என் இனிய எந்திரா, அப்புறம் மீண்டும் ஜினோ, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பல விஷயம் புரியும். இப்போ ஜோ பைடன் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். அடிங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு சயின்ஸு, இவங்க சொல்லிக் கொடுக்குற ப்ராக்டிக்கல், இவங்க சொல்கிற சோசியல் சயின்ஸு, இவங்க சொல்கிற இந்த ஹிஸ்ட்ரி வரலாறு இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த மாய உலகில் வாழக்கூடிய தகுதி தான் அது கொடுக்கும். இதை விட்டு வெளியே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் மெனக்கெட்டு தெரிஞ்சுக்கணும். அனுபவம் தான் சிறந்த ஒரு ஆசான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிற அறிவு தான் உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் காலேஜில் படித்து இப்போ சரி ஓகே இன்ஜினியர் படிக்கிறான்ப்பா, ஒரு சயின்டிஸ்ட்டுக்காக படிக்கிறான்ப்பா, அவன் டக்குன்னு படிச்சுட்டு வெளியே வந்தானே சயின்டிஸ்ட் ஆக மாட்டான். அவன் அனுபவிச்சு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணி அவனுடைய திறமையை வளர்த்தா மட்டும்தான் அவன் சயின்டிஸ்ட் ஆக முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த படிப்பு வெடிப்புலாம் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் சொல்லணும். இன்ஜினியர் படித்த ஒருத்தர் அதை பற்றி என்னன்னு தெரியலன்றான். இன்ஜினியர் படித்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனலாகவே இந்த கோடிங்கு சாஃப்ட்வேர் படித்தவங்க தான், படித்து டிகிரி வாங்கிட்டாங்க. நான் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, மெயில் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால் அப்படி திணறாங்க. ஒன்றுமே தெரியல தற்கூரி. நீ என்ன காலேஜ் படித்த, என்ன சர்டிஃபிகேட் வாங்கினு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் டென்த்து ஃபெயிலு, நான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். மெயில் எனக்கு இங்கிலீஷில் ஃபுல்லாக அனுப்ப தெரியாது, தமிழில் இருக்குது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிருக்கேன். யூடியூப்காரன்ட்ட வந்து நான் மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். ஆனால் இவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க, காலேஜில் எல்லாமே இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ் தெரியல, ஒன்றுமே தெரியல, தற்கூரியாக இருக்காங்க. ஒரு சில வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கேட்டால் டக்குன்னு தெரிய மாட்டேங்குது, இந்தளவுக்கு தான் தற்கூரியாக இருக்காங்க. பல பேர் இப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து டென்த்து ஃபெயில், எனக்கு வந்து அறிவு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கற்றுக்கிட்டேன். இது என்ன அது என்னன்னா கற்றுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே வந்து யாருமே சொல்லித்தரல, நானாக கற்றுக்கிட்டேன். ஸோ அனுபவம் தான் சிறந்த ஆசை. நீங்கள் போய் என்ன படி காலேஜில் படித்து எவ்வளோதான் டிகிரி வாங்கினாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வேணும், அது வேணும்னா உங்களுக்கு அனுபவம் வேணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கந்தன் சீரிஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் அடுத்த சீரிஸை போடுவேன். உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த வீடியோ போடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?